சொல்லுங்க. ஏதே பால் வாங்கிட்டு வரணுமா? சரி சரி, ஏமா டென்ஷன் ஆகுற, வாங்கிட்டு வரணுமா? வெய் 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 வெய், யாருக்கு உங்கள் அம்மாக்கா பால்? எங்கள் அம்மாவுக்கு தான் பாலை ஊற்றி மேலே அனுப்பி வச்சு. அப்புறம் எங்கள் அம்மாவுக்கு எதுக்கு பால்? கொஞ்ச நேரம் சும்மா இருக்கு. இல்லை, உங்கள் சுற்றி ஓட்டி அம்மான்னு சொல்லுவா தான் கேட்டேன். ஐயோ, நீ கொஞ்ச நேரம் கம்பெனி இருக்கியா? ஆ பாலு, நான்தா. நீ என்ன பண்ணுற? ஒரு 2 லிட்ரு ஆவின் பால். ஆமாம், வாங்கிட்டு என்ன பண்ணுற? எங்கள் தெருவில் 10 நம்பர் வீடு இருக்குல்ல, அதான்ப்பா. நீ உள்ளே என்ட்ரான உடனே ரைட் சைடில் அந்த ப்ளூ கலர் வீடுப்பா. ஆ ஆமாம் 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 ஆமாம், அதே தான் அதே தான். ஆ, ஒரு நைட்டியோட ஒரு ஆன்டி ஒன்று இருக்குமே, அதே தான் அதே தான், அவங்க வீட்டில் தான். ஆ ஆ ஆ, கொடுத்துட்றியா? காசு கொடுக்குறேன்ப்பா. ஓகே ஓகேப்பா. என்ன மறுபடியும் ஃபோன் பண்ணுறேன் இந்த பொம்பளை? ஹலோ. ஆ சொல்லுங்க, சொல்லுமா. ஆ மட்டனா? என்னம்மா சொல்கிற? இது நான் தான் வாங்கிட்டு வரணுமா? சரிம்மா, டென்ஷன் ஆகாதீங்க. ஆ சரி 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 சரி. ஆ ஆ சரி. ஒய் நீங்கள் என்ன நினச்சிட்டு இருக்கீங்க? என்ன, எதுக்கு அந்த பொம்பளைக்கு வாங்கி கொடுக்குறீங்க? பால் மட்டன்லாம் என்ன? ஏன் வாங்கி கொடுக்க? அது பொம்பளைக்கு என்ன கனெக்ஷனா? ஆய மூடு, நீ வேற. ஏற்கனவே உடம்பு கூட குடும்பம் நடத்த என்னால் முடியல. அறிவு கெட்டதம்மா பேசிக்கிட்டு இருக்கேன். ஏய், அவன் வீட்டுக்கு எனக்கு கொரோனா வந்திருக்குல்ல. ஆமாம், ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணியிருக்கு. அசோசியேஷன்லாம் என்ன முடிவு பண்ணாங்க? அது யாரும் போகக்கூடாது, வரக்கூடாது. ஆமாம், அந்த வீட்டிலேருந்து வெளியே வரக்கூடாதுன்னு எல்லாருமே சேர்ந்து போய் சொன்னோம். ஆமாம், நாங்கள் யாருமே வெளியே வரலன்னா எங்களுக்கு சாப்பாட்டுக்கு கடைக்கு போய் அதெல்லாம் வாங்கிட்டு வர்றது யாருன்னு கேட்டுச்சு. எல்லாம் கம்பெனியும் தானுங்க. நான் மட்டும் ஆர்வக்கோளரில் இதம்மா உனக்கு என்ன வேணுனாலும் எனக்கு ஃபோன் பண்ணு, எத்தனை மணி ஆனாலும் ஃபோன் பண்ணுன்னு சொல்லி தெரியாமல் என் ஃபோன் நம்பரை கொடுத்துட்டு வந்துட்டேன். அந்த பொம்பளை என்னடான்னா, என் உயிரை வாங்குது, ஃபோனை போட்டு பாலை வாங்கினா கறியை வாங்க. உனக்கு எதுக்கு இந்த வேலை? உனக்கு எதுக்கு போன? 4 பேர் மாதிரி போனோமா வந்தோமோ இல்லாமல் ஹீரோ நினைப்பு உனக்கு அமைதியாக எடுத்துகிட்டு வர வேண்டி தானே? வாய முடிச்சுமா இருக்கியா? நானே டென்ஷன் இருக்கேன். மறுபடியும் அந்த பொம்பளை தானா? ஹலோ, இல்லை பால் வந்துச்சும்மா, அதை வந்துக்கிட்டே இருக்குது. ஐயா சரி சரி. ஆ ஐயோ, என்ன எப்படி திட்டுறாவ? இப்போ என்ன வேணுமா? ஆ பாலு, அந்த கறி ஒரு, ஆமாம், 1.5 கிலோ மட்டன் எலும்பு இல்லாமல், அப்புறம் ஈரல் 1/4 கிலோ. யோ, உங்கள் அக்கௌண்ட்டில் பணம் அனுப்புகிறேன் வையா. ஆமாம், வாங்கிட்டு வந்து அந்த வீடு அவங்களுக்கு தான் கொடுக்கணும். ஆமாம், வாங்கிட்டு வா வா, சீக்கிரம் வா. இவனுக்கு வேறு அக்கௌண்ட்டில் பணம் போடணுமா? உனக்கு எதுக்கு இது தேவையில்லாத வேலை? தேவையில்லாத வேலை தான், என்ன பண்ணுறது? விதி யாரை விட்டுது? சும்மா இருக்காம எவ்வளோ அமௌண்ட்டு போடலாம்? 3000 ரூபா போட்டு விடுவோம். அப்போ அப்படி கொடுக்குமா கொடுக்காதா? திருப்பி கொடுக்கலன்னா எள்ளு தான், என்ன பண்ணுறது? காசில் நேரத்தில் தொட்டு சொல்ல உனக்கிட்டேன். ஐயோ, மறுபடியும் ஃபோன் பண்ணுறாள், என்ன பண்ணுறது? எடுக்கலாமா வேணாவா? ஆ சொல்லுமா. என்னம்மா? மட்டன் வேறு சொல்லியிருக்கம்மா. ஓ, இது வேறையா? சரிம்மா சரிம்மா, உங்கள் வீட்டில் 6 பேர் இருக்காங்க. சரி சரி சரி, வையி. ஆ, ஏற்பாடு பண்ணுறேன். இப்போ என்னவா அந்த பொம்பளைக்கு? ஏய், நீ என்ன நடுவில் நடுவில்? அந்த பொம்பளைக்கிட்ட ஃபோன் நல்லா தானே பேசிக்கிறேன். நான் கேட்டேன் உனக்கு சொல்கிறதுக்கு நான் உனக்கு வலிக்குதா? ஆமாம், அவள் கேட்கறதுக்கு அவள் என்ன சொல்கிறாளோ அதை உங்ககிட்ட சொல்கிறதுக்கு டிரான்ஸ்லேஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நான். கொண்டாட சும்மா இரு. மூஞ்சி மாறுதான் கேட்டேன், என்ன சொன்னேன் ஏன் சொன்னான்ட்டு. பாலு, ஆ சரி சரி, அப்படியே வஞ்சிர மீன். ஆமாம், ஏ ஆ டேய், நீ வேறு ஏண்டா வெறுப்பேத்துற? முடியலன்னா முடியலன்னு சொல்லு. சவை பேச்சு வாக்கில் நீ அந்த வீட்டுக்கு முறவாசல் செய்ய, நான் எதுக்கு செய்யணும்னு? நல்லதான் சொல்கிறாரு. ஆட்டோக்காரனு கூட கொஞ்சம் கூட மரியாதை இருக்கப்பாரு. எவ்வளோ நாள் சவாரி ஏற்றிட்டு போகிறேன் கே வா, மற்றவங்களோட நான் அதிகமாக காசு கொடுக்குறேன், என்ன பேச்சு பேசுகிறான் பார்.
ஆ பாய், மீன் கடை பாய் தானே, ஆ பிரியாணி கடை பாயா, சாரி பாய், நான்தான் பழனிச்சாமி, தெரியாமல் போட்டேன். இல்லை இல்லை இல்லை, பிரியாணி வேணும் தானே ஃபோன் பண்ணுறேன் பாய். ஆமாம் ஆமாம், சலாம் அலைக்கும். என்ன வேற பாய் போட்டிங்களா? ஏய் ஒரே சும்மா சார், லூசுக்கார மாதிரி மாதிரிங்களே நீங்கள். மீன் பாய், ஓ எம், ஹலோ, பாய் சலாம் அலைக்கம். வஞ்சிர மீன் ஒரு எவ்வளோ? ஒரு கிலோ 1400? சரி பாய், ஒரு கிலோ என்ன பண்ணுறீங்க? சிலேசு மெலிசாக போட்டுறாதீங்க, கொஞ்சம் திக்காக போடுங்க. இதே எங்கள் வீட்டுக்கா, நீ வேறு என் பொண்டாட்டி மத்தி மீனை வச்சு குழம்பு வைக்கிறது தவிர வேறு என்னைக்கு இதெல்லாம் இது? யோ நீ வெறுப்பேத்தாத பையா, என்ன சொல்கிற பாய்? என்ன செட்டப்புக்கானு கேட்குறான் அவன் வேறு? இன்னி வாங்கிட்டு பார்த்தா அப்படி தானே இது கொண்டா? சும்மா இரு, சும்மா வெறுப்பேற்றிக்கிட்டு. ஹலோ, ஆ சொல்லுமா, சொல்லு 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 சொல்லு. ஆ சரிம்மா. என்னவாங்க? என்னங்க இறா வேணுமா இப்போ அவளுக்கு? என்ன ஒரே நாளையில் துண்டுடுவா அவளுக்கு? இந்த கொரோனா ஆம்படி ஹாஸ்பிட்டலில் கட்டுற கவலை இல்லாத இல்லையா அவளுக்கு பம்பளிக்க? அது ஆள் ஆளுக்கு ஒன்று ஒன்று சாப்பிடுவாங்களாம். தின்னு இது இப்படி தான் இவளுங்க தின்னுதான் குடும்பத்தை வச்சுடுவாங்க போல தெரியுது. இப்போ பால் ஃபோன் பண்ணால் திட்ட போகிறாரு. பால் ஏற்கனவே மீனே வாங்க மாட்டேன்ட்டான். நானே நேரில் போயிட்டு வாங்கிட்டு வரேன். சட்டை சட்டையை போடுங்க. சட்டை ஒன்று தான் முக்கியம், போடு. கடவுளே, இந்த மனுஷன் போய் 1 hour அது ஒன்றும் ஆளை காணுமே. சுபா நீங்கள் வாங்கிட்டு வந்துட்டிங்களா? வாங்கிட்டு வந்தாச்சா, வீட்டுக்கே எடுத்துமே கொடுத்துட்டேன். மறுபடியும் போன பண்ணுறேன். போனை தூக்கி போட்டு உடச்சிடலாமா? எங்கள் அண்ணா கிட்ட போனு வந்தாயோ? ஹலோ என்னம்மா? ஏமா இது சரிம்மா சரிம்மா, வைமா வரேன். என்னவாங்க? இறாவ உரிக்காம வேணும் வந்துட்டா வந்து உரிச்சு கொடுத்துட்டு போன்றா? இப்போ உரிக்க போகணுமா? இப்போ வேற விதி என்னங்க? என்னங்க அட கடவுளே, இந்த மனுஷன் நான் எப்படி பாடுபடுறது? பம்பளைக்கிட்ட மாட்டேங்கண்ணே. கையில் கழுவுனீங்களா? கழுவுணும் கழுவுணும் கருமம். என் வாழ்க்கையில் இப்படி ஒரு தத்திரம் முடிச்சுக்கிட்டு ஆட்டோன்னு நான் நினச்சிக்கிட்ட பார்க்குறேன். இறாவ உரிச்ச பிறகு அது நடுவில் கருப்பு கருப்பாக நரம்பு இருக்கு, அதெல்லாம் எடியான்றா? ஐயோ இல்லை, வீட்டில் துண்ணு தட்டை கூட கழுவ மாட்டேன், தூக்கி அப்படி வைக்க மாட்டேன், அப்படி போயிட்டே இருப்பேன். ஹலோ ஹலோ, ஏம்மா மணி 11:00 என்னம்மா வேணும்? என்னது குல்பி ஐஸா? சின்ன பையன் குல்பி ஐஸ் சாப்பிட்டு தான் ராத்திரியில் தூங்குவானா? ஏமா புருஷங்காரனுக்கு கொரோனா வந்து இருக்குது, அவன் ஹாஸ்பிட்டலில் இருக்கான், அதை பற்றியெல்லாம் கவலைப்படாம நீ பாட்டுக்கிட்டு செய்ய முடியாது. என்னன்ற இப்போ நீ போலீஸுக்கு போவியா? சரிண்ணா. என்ன வாங்க அந்த பொம்பளைக்கு போட்ட